இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சர்க்கார் திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் தேர்ட் லுக்னு சொல்லி நேற்று ரிலீஸ் பண்ணி அசத்துனாங்க. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் முருகதாஸ் கூட்டணியில் ஒரு வாரம் மூணாவது திரைப்படம். ஸோ இது கத்தி மாதிரியோ துப்பாக்கி மாதிரியோ இருக்குமான்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில் நிறைய கேள்வி எழுந்திருக்கு. இதை வந்து இயக்குனர் முருகதாஸ் முற்றிலுமாக மறுத்திருக்கார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உண்மைதாங்க, நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவது படம் பண்ணுறோம். ஸோ ரசிகர்கள்ட்ட வந்து பலத்த எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படம் தீபாவளி ரிலீஸ் ஆகப்போது, கண்டிப்பாக அவங்க எல்லாம் திருப்திப்படுத்த போது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசித்தோம். என்ன யோசித்தோன்னா, கண்டிப்பாக இந்த படம் வந்து துப்பாக்கி படச்சாயிலையோ கத்தி படச்சாயிலையோ இருக்கக்கூடாது, முற்றிலும் மாறுபட்ட கதையாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப யோசித்து மெனக்கிட்டு இந்த கதையை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை பற்றின இன்னொரு தகவலும் வெளிவந்திருக்கு. என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஸ்வதேஷ் அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வதேஷ் வந்து நம்ம ஷாருக் கான் நடிப்பில் வெளிவந்த படம். அந்த படத்தோட கதை என்னென்னா, ஒன்றுமே இல்லைங்க, ஃபாரினில் செட்டில் ஆன ஒரு என்ஆர்ஐ, அங்கே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக அங்கேயே செட்டில் ஆனால் ஒரு நம்ம இந்தியன், ரொம்ப வருஷங்க அப்புறமா அந்த இளைஞன் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு திரும்பி வராப்பில். இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள், அந்த கிராமத்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி இல்லாமல், படிப்பறிவு இல்லாமல், நிறையா விஷயங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து மனம் திருந்தி, இனிமேல் நான் ஃபாரின் போகல, என்னோடய அறிவை வந்து இந்தியாவுக்கே பயன்படுத்த போகிறேன்னு சொல்லி அந்த மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இங்கே தங்கிடுவார். இதுதான்ப்பா சுதேஷ் படத்தில் கதை. இதை கொஞ்சம் உட்டாலக்கடி டிங்கரிங் பண்ணி வேறு மாதிரி கதையை எழுதியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஃபாரினில் கதை ஆரம்பிக்குது. யூஎஸில் விஜய் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு திரும்பி வராரு. தான் பிறந்த நாடை பார்க்கும்போது அவர் கோபமும் ஒரு பரிதாபமும் வருது. ஏன்னா தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி அரசியல்வாதிகள் கையில் சிக்கி சின்ன பின்னமாக போயிருக்கு. இதை எப்படியா மாற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணி தன்னோட முயற்சினால் அரசியலில் காய் நகர்த்தி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றது. இதுதான் சர்க்கார் படத்தோட கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படியோப்போ படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது, அப்போ பார்த்து நீங்கள் கதையை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.